புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது தௌஃபிக். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. நாளை காலை சென்னை அருகே கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருவண்ணாமலை, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, வேலூர், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர் மழையால் ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. செம்பரம்பாக்கம், பூண்டி ஏரிகளிலிருந்து உபரிநீர் திறப்பு அதிகரிப்பு. தமிழக அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவன பணியிடங்களில் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான 3% இடஒதுக்கீடு. சிலம்பம் விளையாட்டை சேர்த்து அரசாணை வெளியீடு. திருவண்ணாமலையில் 20,000 பக்தர்கள் கிரிவலம் செல்ல அனுமதி. மலை ஏறவோ கோவிலுக்குள் செல்லவோ அனுமதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில். தொடர் மழை காரணமாக 1,000 ஏக்கர் விளை நிலங்களில் புகுந்த வெள்ள நீர். நெற்பயிர் அழுகி வருவதால் விவசாயிகள் வேதனை. தொடர் மழை காரணமாக அகல் விளக்குகள் விற்பனை கடும் பாதிப்பு. 6 விளக்குகள் 10 ரூபாய்க்கு விற்கும் வியாபாரிகள். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் 29 தேதி முதல் டிசம்பர் 23 தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுக்குள் யமுனை நதி தூய்மைப்படுத்தப்படும் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். காற்று மாசுபாட்டை குறைக்க ஹரியானா மாநிலத்திலும் ஒற்றைப்படை இரட்டைப்படை இலக்கண திட்டத்தை கொண்டுவர திட்டமிட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் தெரிவித்துள்ளார். டெல்லியில் தொடர்ந்து காற்று மாசு மோசமாக உள்ள நிலையில் அரசு பணியாளர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்ய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அருணாச்சல் மாநிலத்தின் எல்லை அருகே 4 புதிய கிராமங்களை சீனா உருவாக்கியிருப்பது குறித்த செயற்கைக்கோள் புகைப்பட ஆதாரங்கள் வெளியாகியுள்ளன. கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படாது என மத்திய பிரதேச அரசு அறிவித்துள்ளது. கொரோனா தொற்று நோயை போன்று சீனாவின் இறைச்சி சந்தையில் 18 வகையான ஆபத்தான வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்துள்ளது. IS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய நபரை பெங்களூருவில் தேசிய புலனாய்வு முகமை போலீசார் கைது செய்தனர். சையத் முஷ்டாக் அலி தொடரின் காலிறுதியில் கேரளாவை வீழ்த்தி தமிழகம் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன.
வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கும் நிலையில் அது நாளை காலை சென்னை அருகே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் வட தமிழக கடலோர பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காலை சென்னைக்கு அருகில் கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், சேலம் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், அரியலூர், பெரம்பலூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், திருச்சிராப்பள்ளி, கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ள நிலையில் கரையை கடக்கும்போது பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து பாம்பன் துறைமுகத்தில் 1 எண் புயல் கூண்டை தமிழ்நாடு கடல்சார் வாரியம் துறைமுக அதிகாரிகள் ஏற்றுள்ளனர். மேலும் மீனவர்கள் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக பூண்டி ஏரியின் மொத்த கொள்ளளவான 3231 மில்லியன் கன அடியில் தற்போது 2410 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது. ஏரிக்கு நீர்வரத்து 7036 கன அடியாக உள்ளதால் நீர் திறப்பு 9000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் நீர் திறப்பை அதிகரிக்கவும் நீர்வளத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். செம்பரமாக்கம் ஏரியின் நீர்பிடிப்பு பகுதிகளான ஸ்ரீபெரும்புதூர் ஏரி, பிள்ளைப்பாக்கம் ஏரி, நேமம் ஏரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை தொடர்ந்து வருகிறது. இதன் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 3000 கன அடியாக உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நீர்வரத்து 2000 கன அடியாக உள்ளது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து சென்னை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை வட தமிழக பகுதியில் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நாளை அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் சென்னை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 9 ஆண்டுகளுக்கு முன் கடலில் போடப்பட்ட சிலையை தேடும் மக்கள், முழங்கால் அளவு தண்ணீரில் தவிக்கும் பொதுமக்கள், கடும் மழையை பொருட்படுத்தாமல் நாற்று நடும் பணியில் பெண்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். வேலைவாய்ப்பில் சிலம்ப விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடு வழங்கி தமிழக அரசு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள சிலம்ப விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பெருமளவில் பயன்பெறுவர் என்றும், தமிழினத்தின் பழங்கால தற்காப்பு கலைகளில் சிறப்புமிக்க சிலம்பம் விளையாட்டிற்கு மாபெரும் அங்கீகாரம் கிடைத்துள்ளது எனவும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கூறியுள்ளார். கார்த்திகை தீப திருவிழாவின்போது 20,000 பக்தர்கள் கிரிவலம் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்து மக்கள் கட்சி தாக்கல் செய்த பொதுநல மனுவில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவிற்கு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என மாவட்ட நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது தவறானது என சுட்டிக்காட்டப்பட்டது. மனு பொறுப்பு தலைமை நீதிபதி துரைசாமி, நீதிபதி சத்திய நாராயண பிரசாத் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் கொரோனா விதிகளை பின்பற்றி திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 5,000 பக்தர்கள் மற்றும் பிற மாவட்டங்களைச் சேர்ந்த 15,000 பக்தர்கள் என 20,000 பேரை மட்டுமே கிரிவலத்திற்கு அனுமதிக்க முடியும் என்றும், அவர்கள் மலைமீது ஏறவோ கோவிலுக்குள் செல்லவோ அனுமதி இல்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டது.
இரு தவணை கொரோனா தடுப்பூசி போட்டவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்த நீதிபதிகள் அரசு விதித்துள்ள கொரோனா கட்டுப்பாடுகளை பக்தர்கள் பின்பற்ற அறிவுறுத்தி வழக்கை முடித்து வைத்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள கருமிச்சான்பட்டி கிராமத்தில் கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு முருகன் சிலையின் முகத்தில் சேதமடைந்துள்ளது. சேதமடைந்த முருகன் சிலையை ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் கிராம மக்கள் போட்டுள்ளனர். பின்னர் இக்கிராமத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்டோர் மர்மமான முறையில் இறந்தும் விவசாயம் உள்ளிட்ட தொழில்கள் பாதிப்படைந்ததால் பூசாரி ஒருவர் கூறி சொல்லி கடலில் போட்ட முருகன் சிலையை மீண்டும் கிராமத்திற்கு கொண்டு வர வேண்டும் என கூறியுள்ளார். இதனால் அக்கிராமத்தைச் சேர்ந்த நபர்கள் சிலர் ராமேஸ்வரம் வந்து கடலில் இறங்கி 9 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட முருகன் சிலையை தேடியுள்ளனர். அப்போது வந்திருந்த பூசாரி ஒருவர் சாமி ஆடி சிலை கிடைக்காது என்று கூறியதை அடுத்து கிராம மக்கள் ஏமாற்றத்துடன் ஊர் திரும்பினர். மேலும் கடலில் இறங்கி சிலை தேடும்போது பல்வேறு வகையான சிவன் விநாயகர் உள்ளிட்ட சிலைகள் கிடைத்தது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளான சேத்தூர், கோவிலூர், தேவானம், முகவூர் உள்ளிட்ட பகுதிகளில் பருவமழையை கணக்கிட்டு கடந்த மாதமே விவசாயிகள் முன் நடுகை செய்துவிட்டனர். தற்போது பெய்து வரும் மழையால் கண்மாய்கள் நிரம்பி வருகிறது. இதனால் தரிசாக விட்டிருந்த நிலத்தில் நம்பிக்கையுடன் கடம்பன்குளம் கண்மாய் பாசன பகுதியில் சில இடங்களில் தற்போது நாற்று பின் நடுகை பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்போது பெய்த மழையும் பொருட்படுத்தாத பெண்கள் நனைந்து கொண்டே நாற்று நட்டனர். தொடர் மழை காரணமாக ராமநாதபுரத்தில் காய்கறிகளின் விலை மளமளவென உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு தேவையான தக்காளி கோவை மாவட்டம் நாச்சிப்பாளையம், கிணத்துக்கடவு ஆகிய பகுதிகளிலிருந்து கொள்முதல் செய்வது விற்பனைக்கு கொண்டு வரப்படுவதும் வழக்கம். ஆனால் தற்போது தொடர் மழை காரணமாக தக்காளி செடிகள் அழுகியுள்ளதால் அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு மாறாக ஆந்திராவில் உள்ள சிந்தாமணி என்ற பகுதியிலிருந்து தக்காளி கொண்டுவரப்படுகிறது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு பெட்டி தக்காளி 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் 1250 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிலோ தக்காளி சில்லறையாக 120 ரூபாய் வரை விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். கடந்த வாரம் 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ தக்காளி இன்று கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கத்திரிக்காய், வெண்டைக்காய் கிலோ 80 ரூபாய்க்கும் உருளைக்கிழங்கு கிலோ 60 ரூபாய்க்கும் உயர்ந்து விற்பனையானது. இதனால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஆனைக்குளம் கால்வாயில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் வள்ளியூரை அடுத்துள்ள தலைவர் மனை என்னும் கிராமத்தைச் சேர்ந்த வில்சன் என்பவர் நடத்தி வரும் கோழிப்பண்ணையில் 5500க்கும் மேற்பட்ட கோழிகள் உயிரிழந்துள்ளன. இதுகுறித்து வள்ளியூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விற்பனைக்கு கொண்டு செல்ல தயாராக நிலையில் இருந்த கோழிகள் உயிரிழந்து இருப்பதால் 8 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக கோழிப்பண்ணை உரிமையாளர் தெரிவித்துள்ளார். நாமக்கல் அருகே 13 ஆண்டுகளுக்கு பிறகு பல ஏரிகள் நிரம்பியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த சில வாரங்களாக நாமக்கல் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாவட்டத்தில் உள்ள ஏரிகள், குளங்கள், குட்டைகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. 13 ஆண்டுகளுக்கு பிறகு பழையப்பாளையம் ஏரி நிரம்பி அதன் உபரிநீர் தூசூர் ஏரிக்கு செல்கின்றது. சுமார் 400 ஏக்கர் பரப்பளவு உள்ள தூசூர் ஏரி விரைவில் நிரம்புகின்ற தருவாயில் உள்ளது. சுமார் 300 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பழையப்பாளையம் ஏரி நிரம்பி கடக்கால் வழியாக உபரிநீர் வெளியேறுவதால் அப்பகுதியில் 150 ஏக்கர் பரப்பளவு உள்ள விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்கி கடல் போல் காட்சியளிக்கின்றது. இதனால் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள பருத்தி, மக்காச்சோளம், மரவள்ளி, சோளம் உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. வால்பாறை, அக்காமலை, சோலையார், அணை, பச்சமலை, நடுமலை, கருமலை போன்ற பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த மழையால் சோலையார் அணையின் நீர்வரத்து 1180.43 கனஅடியாக உள்ளது. நீரிருப்பு 3290.61 கனஅடியாகவும் மின்சாரம் தயாரிக்க 862.61 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. அணையின் உயரம் 165 அடியில் தற்போது 160.61 அடியாக உள்ளது.
கடலூர் மாவட்டம் முழுவதும் பெய்த மழையால் அனைத்து ஆறுகளிலும் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இந்த மழை காரணமாக மாவட்டமே தற்போது ஸ்தம்பிக்கும் அளவிற்கு மழையின் தாக்கம் இருந்து வருகிறது. கொள்ளிடத்தில் 70,000 கன அடி தண்ணீரும் பெண்ணை ஆற்றில் 10,000 கன அடியும் கெடிலம் ஆற்றில் 6,000 கன அடி தண்ணீர் கடலுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அனைத்து ஆறுகளிலும் தற்போது உபரிநீர் வெள்ளமாக கரைபுரண்டு கடலில் கலக்கிறது. கனமழையால் வீடுகளுக்குள்ளேயே பொதுமக்கள் முடங்கியுள்ளனர். சேலம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சேலத்தாம்பட்டி ஏரி கடந்த 15 தினங்களுக்கு முன் நிரம்பியது. இதனால் ஏரியிலிருந்து வெளியேறும் தண்ணீர் சேலத்தாம்பட்டி சிவதாபுரம் செஞ்சிக்கோட்டை வழியாக சென்று திருமணி முத்தாற்றில் திறந்துவிடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சேலத்தாம்பட்டியிலிருந்து செஞ்சிக்கோட்டை வரை உள்ள நீர்வழித்தடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் இளம்பிள்ளை என்கிற இடத்திற்கு செல்லக்கூடிய பிரதான சாலையில் ஆங்காங்கே முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். ஆம்பூர் அருகே குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 5 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் பெய்த தொடர் மழையால் வெங்கடசமுத்திரம் பகுதியில் உள்ள 2 ஏரிகள் நிரம்பி நீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்தது. இதனால் ஆத்திரமடைந்த அம்பேத்கர் நகர் பாங்கிஷா பொதுமக்கள் ஆம்பூர் பேரணாம்பட்டு சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி மக்களை கலைத்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆய்வு செய்தனர். கம்பெனிக்கார ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறதுனால குதிரைக்காவ வழி அந்த பக்கம் நிறைய இருக்குது வழி, அதை வந்து பூரா காம்பவுண்ட் செவரி எடுத்து சபிக் செமில் இதெல்லாம் வந்து பரிதக்காரெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க. அது பண்ணிக்கிறதுனால இப்ப வீடு பூரா வந்து தண்ணி பூராம நிறைய தண்ணி வந்து வீட்டுல ஒருத்தர் சமைக்கிறதுக்கு இல்ல படுக்கிறதுக்கு இல்ல, ராத்திரி பூராம மழையில் நாங்கி நிற்கிறாங்க மொத்த ஜனமும். கும்பக்கரை அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு ஆபத்தை உணராமல் ஆனந்த குளியல் போடும் கிராமத்தினர். நம்பர் பிளேட் இல்லாத வாகனங்கள் மூலம் மணற்கொள்ளை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 6,000 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதாக வேளாண் துறையினர் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த ஆண்டு 250,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் சம்பா சாகுபடி பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். கடந்த ஒருவார காலமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் கரம்புக்குடி, விராலிமலை, அன்னவாசல், திருமயம், அறந்தாங்கி, ஆலங்குடி, அரிமம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் தண்ணீரில் மூழ்க தொடங்கியது. இது நாங்கள் செலவு பண்ணி கிட்டத்தட்ட ஏக்கருக்கு 30,000 ரூபா மேலே செலவு பண்ணியிருக்கிறோம். எங்களால் இது வந்து தாங்க முடியாத கண்டிஷனில் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஏன்னா இதை எப்படி ஈடுகட்ட போகிறோங்கிறதே தெரியல. நகை நட்டு பூரா அடவு வச்சு இந்த விவசாயத்தில் கொண்டாந்து போட்டு இந்த தடவைனாலும் எடுத்துருவோம் அப்படின்னு பார்த்தா முடியலை. என்ன பண்ண போகிறோங்கிறதே தெரியல. ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த விவசாயத்தை நம்பி தான் எங்கள் குடும்பமே வாழுது. அது இப்படி ஆகி போச்சு. என்ன பண்ணாலும் இந்த அரசாங்கம் என்ன செஞ்சாலும் செய்யுங்க எங்களுக்கு. நாங்கள் இதை விட்டா வேற வழியே இல்லை. ஒரு நகை கூட இல்லை, ஒரு கிராம் தங்கம் கூட இல்லை. 20-30,000 உழவு குழியே கொடுத்துருக்குறோம். நடவு குழி அவ்வளவு ஒண்ணுமே இல்லாம இப்படி போச்சுங்க சார். கார்த்திகை தீப திருநாளுக்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே உள்ள நிலையில் தொடர் மழையால் தமிழகத்தில் அகல் விளக்கு மற்றும் பூஜை பொருட்களின் விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் கார்த்திகை தீப திருநாளையொட்டி சாலையோரங்களில் அகல் விற்பனை கடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. களிமண் அகல் விளக்கு, பீங்கான் அகல் விளக்கு போன்ற பல்வேறு வடிவங்களில் விளக்குகள் விற்பனைக்கு வந்துள்ளது. ஆனால் மழை காரணமாக அகல் விளக்குகளின் விற்பனை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அவல் பொறித்து கொடுக்கும் கடைகளிலும் விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தை விடாமல் மழை பெய்து வருவதன் காரணமாக மக்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். இதனால் அகல் விளக்குகளின் விற்பனை மந்தமடைந்துள்ளது. 4 விளக்குகள் 10 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது 6 விளக்குகள் 10 ரூபாய்க்கு விற்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரைக்கு மேல் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் வட்டக்கானல், கொடைக்கானல் உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதியிலும் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. இதனால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கும்பக்கரை அருவிக்கு கீழ் உள்ள கண்மாய்கள் அனைத்தும் ஏற்கனவே நிறைந்துள்ளதால் கும்பக்கரை அருவியில் வரும் நீர் அப்படியே பாம்பாற்றில் சென்று வராக நதி ஆற்றில் கலக்கிறது.
அணைமேடு பகுதியில் திடீரென உருவான அருவியில் மக்கள் குடும்பத்தோடு வந்து ஆபத்தான முறையில் குளித்து செல்கின்றனர். சேலம் மாவட்டம் மூமலூர் தாரமங்கலம் வட்டார பகுதியில் பெய்த மழையால் அணைமேடு பகுதியில் தண்ணீர் பெருக்கெடுத்து தடுப்பணை நிரம்பி அணையை தாண்டி அருவியாக கொட்டி வருகிறது. இதை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது. இதனால் தாரமங்கலம் சுற்றுவட்டார பொதுமக்கள் குடும்பமாக குழந்தைகளுடன் வந்து அருவியை பார்த்து ரசித்து ஆபத்தான முறையில் குளித்து செல்கின்றனர். இதனால் போலீசார் அங்கு குளிக்க தடை விதித்தனர். தடையை மீறி குளிப்போர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்ட மீனவர்கள் 10வது நாளாக இன்றும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், சிறுதூர், விழுந்தமாவடி, கோடியக்கரை, வேதாரண்யம் உள்ளிட்ட 27 மீனவ கிராமத்தில் உள்ள 500க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் வடகிழக்கு பருவமழை மற்றும் அடுத்தடுத்து ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடந்த 10 நாட்களாக மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. கடற்கரையோரத்தில் சென்று மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் கட்டுமரம் மற்றும் ஃபைபர் படகு மீனவர்களும் மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் மீனவர்களின் படகுகள், கட்டுமரங்கள் ஆகியவை கரையிலேயே பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தொடர்ச்சியாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் வருமானமின்றி வாழ்வாதாரம் பாதித்துள்ளதாகவும் இதனால் அரசு மீனவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சீர்காழி மற்றும் தரங்கம்பாடி மீனவர்கள் மழை மற்றும் கடல் சீற்றத்தால் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, கொள்ளிடம், பூம்புகார், திருக்கடையூர், தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக தொடர் மழை பெய்து வருகிறது. தொடர் மழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக சீர்காழியை அடுத்த பழையாறு, பூம்புகார், மடவாமேடு, திருமுல்லைவாசல், தொடுவாய், வானகிரி முதல் தரங்கம்பாடி வரையிலான 26 கிராமங்களைச் சேர்ந்த 20,000 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இதனால் 750 விசைப்படகுகள், 5,000 மேற்பட்ட ஃபைபர் படகுகள் மற்றும் நாட்டு படகுகள் கரையில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளன. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே ராங்கியன் விடுதி கிராமத்தில் மயான கொட்டகை இல்லாததால் கொட்டும் மழையில் தகரத்தை பிடித்தபடி பிணத்தை எரித்த அவலம் அரங்கேறியுள்ளது. பல ஆண்டுகளாக அந்த பகுதியில் மயானம் இல்லாததால் வெட்டவெளியில் சடலத்தை எரியூட்டி வருவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் எரியூட்டும் இடத்திற்கு சடலத்தை எடுத்துச் செல்ல சரியாக பாதை இல்லாததால் அவதியடைந்து வருவதாக கூறும் மக்கள் விரைவாக மயானம் ஒன்றை புதிதாக கட்டித்தருமாறு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மர்ம காய்ச்சலால் 30க்கும் மேற்பட்டவர்கள் பாதிப்படைந்துள்ள நிலையில் சிறப்பு முகாம் அமைத்து வீடு வீடாக ஆய்வு செய்ய மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்டத்தில் உள்ள வாலாஜாபாத் வட்டம், அவலூர் ஊராட்சி, ராஜாஜி தெரு, காமராஜர் தெரு, கருணாநிதி தெரு உள்ளிட்ட பல தெருக்களில் வசிக்கும் மக்கள் கடந்த 3 நாட்களாக மர்ம காய்ச்சலுக்கு ஆளாகி வாந்தி, பேதி, காய்ச்சல், இருமல், தலைவலி போன்றவற்றுக்கு ஆளாகியுள்ளனர். இது தொடர்பாக ஆரம்ப சுகாதார மையத்தின் நிலைய அலுவலரிடம் கேட்டபோது இன்னும் 2 தினங்களில் இவர்களுக்கு காய்ச்சல் எவ்வாறு உள்ளது என கணித்து ரத்த மாதிரிகள் எடுத்து ஆய்விற்காக அனுப்பப்படும் என தெரிவித்தார். மேலும் கிராமத்தில் சிறப்பு முகாம் அமைத்து வீடு வீடாக சென்று மக்களை பரிசோதித்து சிகிச்சை அளிக்க வேண்டுமென மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவையாற்றை அடுத்த செம்மங்குடியில் உள்ள ஆரம்பிக்கப்பட்ட துணை சுகாதார நிலைய கட்டிடம் இடிந்து கீழே விழும் நிலையில் உள்ளதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திருவையாறு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து நாள்தோறும் பல நோயாளிகள் சிகிச்சைக்காக வரும் நிலையில் மருத்துவமனை கட்டிடம், செவிலியர் தங்கும் அறை, மருந்தகம் உள்ளிட்ட அறைகள் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் இருப்பதாக நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே கிராமத்தில் உள்ள துணை சுகாதார நிலைய கட்டிடத்தை அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டுமென 12 கிராம மக்களும் சமூக ஆர்வலர்களும் நோயாளிகளும் தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளனர். பொதுமக்களும் குழந்தைகளும் எப்போதுமே இங்கே வந்து இந்த சுகாதார நிலையம் இருக்கிறதுனால பயன்பெறுறாங்க. ஆனால் உள்ளே போய் ஊசி மருந்து போடுறதுக்கு பயப்படுறாங்க. காரணம் வெளியில தான் குந்தி சேவை செய்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலில் இயங்கிட்டு இருக்கு. உள்ளே போனால் எந்த நேரத்தையும் தண்ணி ஒழுவிக்கிட்டே இருக்கு. இடிஞ்சி உழுவு அபாய நிலை சூழ்நிலை இருக்கிறதுனால எல்லாருமே பயப்படுறாங்க.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பகுதிகளில் பெய்த பலத்த மழையால் தாயில்பட்டி பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். குறிப்பாக சாத்தூர், தாயில்பட்டி, விஜய கரிசல் குளம், இரவார்பட்டி, சல்வார்பட்டி, படந்தால், சுப்பிரமணியபுரம், இருக்கன்குடி உள்ளிட்ட பல பகுதியில் மழை கொட்டி தீர்த்த நிலையில் வீடுகளுக்குள் மழை வெள்ளம் புகுந்து சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியை அடுத்துள்ள மந்தி வலசை வைகை ஆற்று பகுதியில் மணல் கொள்ளையால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாக கூறி மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பரமக்குடி தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளில் தினந்தோறும் பட்டப்பகல் மணல் திருட்டு நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நம்பர் பிளேட் இல்லாத டிராக்டர் மூலம் மணல் அள்ளும்போது கிராம மக்கள் பரமக்குடி தாலுகா காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் போலீசார்கள் மணல் அள்ளிய டிராக்டரை சம்பவ இடத்திற்கு சென்று மடக்கிவிடுத்தனர். ஆனால் ஓட்டுநர் மற்றும் மணல் அள்ளுபவர்கள் தப்பி சென்றுவிட்டனர். குடியிருப்புகளுக்குள் புகுந்த காட்டு யானை, நிழற்குடைக்குள் தஞ்சமடைந்த கரடி, ஓமலூரில் புது சாலைக்காக போடப்பட்ட பூமி பூஜை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கனமழையினால் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டத்தில் உள்ள மாத்தூரில் ஏரி முழுவதும் நிரம்பி உடைப்பு ஏற்பட்டு நீரானது பெரிய கொழுவாறு ஏரியை சென்றடைந்தது. தொடர்ந்து பெரிய கொழுவாறு ஏரியும் நிரம்பி அதன் சுற்றுவட்டார பகுதி கிராமங்களுக்குள் நீர் புகுந்து வீடுகளை சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த நூல் விலை நிர்ணய குழுவை அமைக்கக் கோரி சித்தோடு, வீரப்பன் சத்திரம், மொடக்குறிச்சி உள்ளிட்ட பல பகுதிகளைச் சேர்ந்த விசைத்தறி உரிமையாளர்கள் ஊர்வலமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று மனு அளித்தனர். கோத்தகிரியில் பெய்த கனமழையால் பேருந்து நிறுத்தத்தில் உள்ள நிழற்குடையில் கரடி பதுங்கியது. நீலகிரியில் உதகை, குன்னூர், கோத்தகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதி முழுவதும் கனமழை கொட்டித் தீர்த்தது. இதனால் கடும் குளிர் காலநிலை நிலவியது. கடும் குளிர் காரணமாக தேயிலை தோட்டத்திலிருந்து கரடி ஒன்று வெளியேறி கோத்தகிரி பேரூராட்சிக்குட்பட்ட கன்னிக்கா நகர் பகுதியில் அமைந்துள்ள பேருந்து நிழற்குடை கட்டடத்தில் பதுங்கியது. அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் பதுங்கியிருந்த கரடியை தேயிலை தோட்டத்திற்குள் விரட்டினர். இக்காட்சி சமூக வலைதளங்களில் பரவலாக பரவி வருகிறது. மாவட்டம் போடிமட்டு அருகே கேரள பகுதியான பூப்பாறை, பெரியக்கானல், சின்னக்கானல், லாக்காடு எஸ்டேட் போன்ற பகுதிகளில் ஏராளமான தேயிலை தோட்டங்களும் ஏலத்தோட்டங்களும் உள்ளன. இந்நிலையில் பூப்பாறையில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் ஒற்றை காட்டு யானை நுழைந்தது. இதனால் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் சத்தமிட்டு அங்கிருந்து யானையை விரட்டியதை அடுத்து அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்தனர். தொடர்ந்து இப்பகுதிகளில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் குடியிருப்பு பகுதிகள், தேயிலை தோட்டங்கள் மற்றும் ஏலத்தோட்ட பகுதிகளில் காட்டு யானைகள் கூட்டமாகவும் தனியாகவும் உலா வருவதால் தோட்ட தொழிலாளர்கள் அப்பகுதியில் வசிப்போர் அச்சத்துடனேயே இருந்து வருவதாக தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சரிசெய்யக் கோரி இந்து முன்னணி சார்பில் சாலைக்கு மலர் வளையம் வைத்து நூதன முறையில் நகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் முழுமை பெறாமல் பாதையிலேயே கிடப்பில் போட்டுள்ள நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் பொதுப்பணித்துறையை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலையை 4.60 ரூபாய்களில் இருந்து 5 காசுகள் உயர்த்தி 4.65 ரூபாய்களாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. இதேபோல் கார்த்திகை மாதம் தொடங்கியுள்ளதால் கோழியின் விலை குறைய தொடங்கியுள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்.
பெரம்பலூர் நகரின் பிரதான பகுதியான காமராஜர் வளைவு அருகே மின் கம்பங்களுக்கு செல்லும் வயர் தேய்ந்து போய் சேதமடைந்து இருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சாலையின் சென்டர் மீடியனில் இருந்த மின் வயர் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் உள்ளது. தினமும் ஏராளமானோர் கடந்து செல்லும் இந்த பாதையில் மின் வயர் சேதமடைந்து இருப்பதை உடனடியாக சீர் செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதேபோல் சென்டர் மீடியனில் அமைக்கப்பட்டுள்ள மின் விளக்குகள் முறையான பராமரிப்பின்றி இருப்பதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பவானிசாகர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்தது. தொட்டம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சவுண்டம்மாள் என்பவரின் வீட்டுச் சுவர் மற்றும் மேற்கூரை இடிந்து விழுந்து சேதமடைந்தது. இதுகுறித்து வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பகுதியில் நேற்று மாலை முதல் தூறலுடன் தொடங்கிய மழை தற்போது வரை நீடிக்கிறது. இதனால் சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. இந்த தொடர் மழையால் மன்னார்குடி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை தாண்டிக்குடி தடியன்குடிசை சாலையில் காணல்காடு என்ற பகுதியில் நேற்று இரவு பெய்த மழை காரணமாக சாலையின் குறுக்கே மரம் விழுந்தது. மரம் விழுந்த தகவல் நெடுஞ்சாலைத்துறைக்கு கொடுக்கப்பட்டு அறுவை இயந்திரங்கள் உதவியுடன் மரத்தை அறுத்து சாலையிலிருந்து அப்புறப்படுத்தினர். இதனால் சில மணி நேரங்கள் பாதிக்கப்பட்ட போக்குவரத்து சீரானது. சுதந்திர போராட்ட வீரர் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 85வது நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அவரது கொள்ளுப்பேத்தி செல்வி, அவரது கணவர் வழக்கறிஞர் முருகானந்தம், மகள் மோனிஷா ஆகியோர் வ.உ.சியின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே கோவில்பத்து கிராமத்தில் வடிகால்களை தனிநபர்கள் சிலர் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வடிகால் வசதி செய்து தரக்கோரி கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து உண்ணாவிரத போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. உலகின் அழகிய பகுதிகளை மெய்நிகராக காணும் அனுபவத்தை உங்களுக்கு வழங்க வரும் காட்சிகளுடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது.